கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:16 பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம். தமது ஜனம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 33:12 வாசித்து பார்த்தால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. ரெண்டு வகையில நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக முடியும். ஒன்று, அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது. இன்னொன்று, நாம் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது. நான் தெரிந்து கொண்டு அவருக்குள் வரும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனமாக அவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இரண்டாவது வார்த்தை சொல்கிறது, அரணாயிருக்கிறார். அடைக்கலம் என்பது வேறு, அரண் என்பது வேறு. நான் என் ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுந்து விட்டால் அவரே எனக்கு அரணாயிருப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யார் யார் இடத்திலோமோ நம்ம அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம். இவரால் எனக்கு பாதுகாப்பு என்று எண்ணுகிறோம். இவர் இருக்கும் வரை வரை எனக்கு பிரச்சனை இல்லை என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அந்த அடைக்கலத்திற்குள் நம்ம வந்தாச்சுன்னா, அவர் எனக்கு தேவையான பாதுகாப்பு சுவரை போல அரணாகவும் இருக்கிறார். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனம், நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினால் அவருடைய அடைக்கலத்துக்குள் நான் புகுந்திருக்கிறேன். அவருடைய அடைக்கலத்திற்குள் நான் புகுந்திருக்கிறபடியினால் அவர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று உரிமை பாராட்ட முடியும். இந்த உரிமை பாராட்டுகிற தன்மையை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தரையே நாம் அடைக்கலமாக கொள்வோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை அடைக்கலமாக கொள்ளும் பொழுது நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது, தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலம் என்று. இதை நாங்கள் அனுபவ ரீதியாக உம்முடைய ஜனமாக எங்களை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,